கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:20. எபிரேயர் 11:20, ஹீப்ரூஸ் 11:20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். இந்த யூதகுல வழக்கத்திலையும் சரி, வேத வசனங்களையும் சரி, தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்பது பிள்ளைகளுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஈசாக்கு ஆசீர்வதித்தாரு. தன் ஒரே ஏகபுத்திர குமாரன் என்று அழைக்கூடிய ஈசாக்கு என்ன பண்றாரு? தனக்கு பிறந்த இரட்டை பிள்ளைகளாகிய ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா தலைப்பிள்ளைக்கு, அதாவது தலைச்சன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய மூத்த பிள்ளைக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கிட்ட போயிருது? யாக்கோபு கிட்ட போயிருது. அதற்கு பின்பாக ஏசா ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆதியாகமம் 27 இதை குறிச்சு பார்க்கிறோம். அதுல ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது அவர் வந்து யாக்கோபு ஆசீர்வதிப்பது. 27 அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் யாக்கோபு. அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையும் போது, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அதே ஆசீர்வாதம், ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் இப்ப யாருக்கு வந்துருச்சு? யாக்கோபுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய காரியமா வந்துருச்சு. அப்ப ஏசாக்கு என்னாச்சு? ஏசா வரும்போதுதான் தெரியுது, ஆகா இந்த யாக்கோபு உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போகும்போது அவரு எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது 37 ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானனாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காரியம். அப்பதான் மறுபடியும் என்ன சொல்றாரு? 39 அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினால் நிலை நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார். இப்படி யாக்கோபு தன்னுடைய சகோதரர், தன்னுடைய குமாரர்கள் இரண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிறத எப்படி அவர் விசுவாசத்தினால வரப்போகிற காரியங்களை குறித்து ஆசீர்வதித்தார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒருவேளை நீ தகப்பனா இருந்தா, உள்ள தாயா இருந்தா, உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவேளை நீங்க பிள்ளையா இருந்தீங்கன்னா, உங்க தாய் தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்கு பிரியமாக அவர்களை கனப்படுத்தி வாழுவது மிகவும் அவசியம். நன்றா கவனிங்க. நம்ம இந்த நாட்கள்ல வந்து தாய் தகப்பனை கனம் பண்றதுங்கிறது வந்து இல்லாம போயிருச்சு. ஆனா வேத வசனத்துல இதை குறிச்சு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏன்னா நீ எப்ப உங்களுடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் கடந்து வருகிறதோ அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்பதை நாம் வேத வசனத்துல திரும்ப திரும்ப பார்க்க முடியும். அது பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி. ஏன்னா 10 கற்பனைகள்ல கொடுக்கப்பட்ட ஒரே கற்பனை மட்டும்தான் வாக்கு தத்துவத்தோட கூடிய கற்பனை. அது என்ன? உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, அப்பொழுது பூமியில உன் ஆயுசு நாட்கள் நீடிய நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்க உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவங்களா இருப்பீங்களா? நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியம் சொல்றேன். நாங்க எங்க வீட்டுல 7 நான் தான் கடைசி ஆளு. எங்க அம்மா, நான் சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க, எங்க அம்மா மட்டும்தான்.
ஆனா எனக்கு எங்க அம்மா அப்படின்னு சொன்னா ஞாபகம் வர்றது என்னன்னு தெரியுமா? எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க என்னை பார்த்து, தம்பி நீ ராஜா வாட்ட இருப்படா, எப்படி தம்பி நீ எப்பவும் ராஜா மாதிரி இருப்படா, இப்படியே இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, நான் அப்கோர்ஸ் நான் ராஜாவா இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையா, அவர் ராஜாக்களுக்கு ராஜாவா இருக்கிறாரு, அதனால நான் ராஜாவா இல்லவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எப்பொழுதுமே ஆசீர்வதிக்க கூடியவங்களா, அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவனா இருந்தேன். நம்ம எல்லாரும் அப்படி ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களா இருப்போமா? மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தினால இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய மக்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமென். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.